ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹாஸ் வேர்ல்ட். இது வந்து வேளச்சேரி பிரிட்ஜில் வந்துட்டு போயிட்டுருக்கும்போது அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபீனிக்ஸ் மாலுக்கு நான் ஃபஸ்ட் டைமாக வரேன். ஃபீனிக்ஸ் மாலில் மேக்ஸ் ஷோரூமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கார்டு இருந்துச்சு, அதனால் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். மேக்ஸ் ஷோரூம் எங்கே வேணாலும் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வேளச்சேரி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால நாங்கள் அங்கே சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபீனிக்ஸ் மாலை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்துட்டு ஈவினிங் தான் போயிருந்தோம், ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் போயிருந்தோம். நைட் அவங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சுற்றி எல்லாம் எதுவும் பார்க்கலை, டைரெக்டாக வந்து ஷோரூமில் போயிட்டோம். இன்னொரு வாட்டி நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மால் போகணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோ எடுக்கிறேன், வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மால் பார்க்குறதுக்கே. நாங்கள் வந்துட்டு பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். மேக்ஸ் ஷோரூமுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன், அதனால் ப்ரைஸ் எப்படி இருக்குது, அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டாப் ஃப்ளோர் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு எங்கள் மேக்ஸ் ஷோரூம் இருக்குன்னு கிளியராக தெரியல, அதனால் டாப் ஃப்ளோரில் போயிட்டு அங்கேருந்து யார்ட்டாவது கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். டாப் ஃப்ளோரில் வந்துட்டு ஃபுட் கோர்ட், அடுத்தது பேபிஸோட பிளேயிங் ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சு. இது வாஷ்ரூம் பார்க்குறதுக்கே நீட்டாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரெண்டு சைடுமே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸில் இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போது மேக்ஸ் ஷோரூமை தான் தேடிட்டுருக்கோம். ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைம் ஆனனால வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருந்தாங்க, ஃபுல் லைட்டிங் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் வந்து அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இன்னொரு ஷோரூம் தனியாக இருக்குது வேளச்சேரியில் தான், மேக்ஸ் ஷோரூம் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னனால நாங்கள் அங்கே போயிட்டோம். இது வந்துட்டு பாட்டிலில் பண்ண அந்த ஃப்ளவர், அது வந்துட்டு ரியல் பாட்டில், அதில் அவங்க கலர் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் வந்து இந்த ஜூஸ் கடையிலேருந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜூஸ் வரும் பாருங்கள், இன்னும் ரொம்ப பெரிய டம்ளரில் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக், இதை எப்படி குடிப்போம் அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டம்ளரில் வந்து பார்த்ததே இல்லை. வீடியோவில் அது சின்ன சைஸில் காமிக்குது, ஆனால் இது ஒரு உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய டம்ளர். ஒன்றே வந்து ரெண்டு பேருக்கு பத்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் குடிக்க முடியாமல் இருந்தோச்சும், கடைசியில் நாங்கள் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை ப்ரைஸும் 70 ருபீஸ் தான், எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அது. இதுதான் மேக்ஸ் ஷோரூம். இது இடம் எனக்கு கரெக்டாக தெரியலை எந்த பிளேஸில் இருக்குன்னு. இந்த ஷோரூமுக்கு தான் நெக்ஸ்ட் நாங்கள் போயிருந்தோம். நான் நினச்ச மாதிரி எனக்கு ட்ரெஸ் அங்கே கிடைக்கவே இல்லை. பார்த்த ட்ரெஸ்ஸஸே 4-5 டைம் சுற்றி பார்த்தேன், எனக்கு எங்கேயாவது பிடிக்கும்னு, ஆனால் எதுவுமே அங்கே பிடிக்கலை. அவங்ககிட்ட கேட்டப்போ இப்போ விண்டர் ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய இருக்குனாங்க, ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வரும்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து ரெண்டு டாப் மட்டும்தான் அங்கேருந்து எடுத்தேன். ஷூஸுக்கெல்லாம் 50% ஆஃப் போட்டிருந்தாங்க, நிறைய டாப்ஸுக்குமே நிறைய ஆஃப் 50% ஆஃப் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இனி வந்துட்டு அவங்க சொன்னாங்க பொங்கல் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய வரும்னாங்க. ஸோ நாம் அப்போ போய் பார்க்கலாங்க எப்படி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.